ஜும்மா நாளுடைய இந்த சிறப்பு சம்பந்தமாக சொல்லப்பட்ட செய்திகளில் இது மிக உயர்ந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. அவுஸ் இப்னு அவுஸ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன் சொல்கிறார்கள், அதாவது ஜும்மா நாளுள்ள எவர் குளித்து தனது தலையை கழுவி முழு உடலையும் கழுவியராக ஒருவர் குளித்து அவர் நேரகாலத்தோடு என்ன செய்கிறாரு, மஸ்ஜிதுக்கு வருகிறார். வாகனத்தில் ஏறி அல்ல, நடந்தவராக வருகிறார். இப்போ சில நேரங்கள் நாங்கள் மஸ்ஜிது ஒரு தொலைவில் மஸ்ஜிது இருக்குதா, கொஞ்சம் வாகனத்தை கொஞ்சம் தொலைவில் போட்டு நடந்து போகிறது. ஏன், இந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும், இந்த சிறப்பு நாங்கள் ஒரு அளவாவது அடைந்து கொள்வதற்கு இது வாய்ப்பாக இருக்கும். அவர் என்ன செய்கிறாரு, வாகனத்தில் அவர் வாகனத்தில் பயணிக்காமல் நடந்து செல்கிறார். சென்றனா இமாம், இமாமுக்கு மிக நெருக்கமாக உட்காருகிறார். இமாமுக்கு மிக நெருக்கமாக உட்காருவது, உட்கார்ந்து அவர் என்ன செய்கிறார், எந்த ஒரு வீணான காரியத்திலும் ஈடுபடாமல் அந்த உரையை செவியேற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அவர் ஒரு வருடம் அமல் செய்த நன்மை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த செய்தியுடைய சிறப்பு. இந்த செய்தி சுபஹானல்லாஹ், ஒரு வருடம் அவர் நோன்பு நோற்ற, ஒரு வருடம் நின்று வணங்கிய அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் இந்த இப்படி நன்மை கிடைக்குது என்று சொன்னால், என் அருமையான சகோதரி, ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி, எல்லா அறிஞர்களும் சஹீஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த பாக்கியம் நம்ம எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது, பலரை பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸை ஆய்வு செய்கிறாங்க, இந்த ஹதீஸை ஆய்வு செய்து முடிவு கிடைத்தாலும் அதை செயல்படுத்தக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறோம், இந்த செய்தியை நம்ம செயல்படுத்த அதுக்குரிய தௌஃபீக் கிடைத்தவர்கள் எத்தனை பேர். என் அருமை சகோதரர்களே, ஜும்மா நாளில் சிலர் பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் இல்லாமல் உட்கார்ந்திருந்தாலும் பள்ளிக்கு போகிறது கிடையாது, அவருக்கு போகிற நேரம் தான் அவர் போவார். சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி நேர காலத்தோட செல்வர்களை பார்த்து என்ன நேர காலத்தோட கிளம்பிட்டீங்கன்னு தான் கேட்குறாங்க, ஆர்வப்படுத்துறது கிடையாது. அப்போ என்ன எப்படி நினைக்கிறாங்கடா, இந்த மார்க்க விஷயங்களில் எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், எந்த ஒரு வேலை இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு போகக்கூடாது, எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாமல் அமர்ந்திருந்தாலும் அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்கு போட்டி போடாமல் நம்ம பலர் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்போ இவ்வளோ ஒரு சிறந்த ஒரு அழகான ஒரு செய்தி. அப்போ இந்த செய்தியை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால், இந்த செய்தி சொல்லக்கூடிய செய்திகளை நாம் என்ன செய்ய வேண்டும், சரியான முறையிலே உள்வாங்க வேண்டும். சரியான முறையில் நாம் இதை உள்வாங்கி செயல்படுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும்.